Hi friends, welcome back to our channel Jansi and Pragati's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புது வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து கார்த்திகைக்கு எப்படி வந்து விளக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிருக்கோம் அப்படின்னு தான் பாக்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து வீட்டுக்குள்ள அகல் விளக்க எல்லா விளக்கையும் இப்படிதான் செட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து வீடியோக்காக தான், நான் தான் செட் பண்ணது. வீடியோக்காக தான் செட் பண்ணியிருக்கோம். நாங்கள் இப்படியே ஏற்ற போகிறோமா? இல்லை, இந்த விளக்கு தான் வீடு ஃபுல்லாக ஏற்றணும். மாடிப்படி எல்லாத்துலேயுமே ஏற்றுவோம். இப்படி செட் பண்ணிருக்கிறது நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்படி செட் பண்ணதுக்கு அப்புறமே வந்து அந்த மேலே இருக்க மேலே வந்து ஒயிட் கலர் லைட் போடாமல் வந்து கோல்ட் கலர் லைட் போட்டிருந்தோம், நைட் லேம்ப் மாரி. அது போட்டதுக்கு அப்புறம் இது வந்து ரொம்பவே ஒரு டெம்பிள் எஃபெக்ட்லயே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கணும்ன்றதே இருந்துச்சு. இப்படியே இருந்து காட்டுறேன். இப்ப என்னென்ன விளக்குன்ட்டு தனித்தனியா நான் அப்புறமே சொல்றேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வந்து ஒரு குட்டி குத்து விளக்கு, உள்ளங்கை பெருசுக்கு தான் இருக்கும் இந்த குத்து விளக்கு. அதுக்கு முன்னாடியும் சைட்லையும் வந்து ஒரு அகல் விளக்கு வச்சிருக்கோம். இதுக்கு பக்கத்துல அதை இந்த குத்து விளக்கை விடவே ரொம்ப சின்னதா ஒரு ஐயப்பன் விளக்கு வச்சிருக்கோம். சபரிமலையிலேருந்து தெரிஞ்சவங்க வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாண்ட் வச்சு கொஞ்சம் மேல இருக்க மாரி இருந்துச்சு அகல் விளக்கு, அது வச்சிருக்கோம். லெஃப்ட் சைட்ல இருந்த மாதிரியே ரைட் சைட்லயும் வந்து நாங்க குத்து விளக்கு வச்சு ரெண்டு அகல் விளக்கு வச்சிருக்கோம். இது வந்து அந்த மாலை மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற விளக்கு. நடுப்புற ஒரு செட்டப் பண்ணிட்டு அதை சுத்தி நாங்க வந்து மாலை மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தோம். இது ஃபுல்லாவே நான் தான் செட் பண்ணேன். இப்படிதான் இருக்கும். இது வந்து சாமி மாடத்துக்கு பக்கத்துலயே இப்படி செட் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து ஒரு இப்பதான் வாங்கிட்டு வந்த விளக்கு. இது வந்து 10 ரூபீஸ் சொன்னாங்க, நான் வாங்கின கடையில 10 ரூபீஸ் சொன்னாங்க. நீங்க வாங்குற கடையை பொறுத்து விலை இருக்கும். இதுல வந்து மூணு பிள்ளையார் போட்டிருந்துச்சு, ஃபுல்லாவே டிசைன் இருந்துச்சு. அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் நாங்க இதை வாங்கினோம். அடுத்தது இதுக்கு பின்னாடி இருக்க விளக்கு ரெண்டுமே வந்து குழியா உள்ள டிசைன் போட்டு சூப்பரா இருந்துச்சு. இதோட பைசா வந்து 5 ரூபீஸ் தான். ரொம்ப அழகா இருந்ததுனால நாங்க இது எல்லாத்தையும் வாங்கிட்டோம். உள்ள இருக்கிறது எல்லாமே இப்பதான் இன்னைக்குதான் வாங்கிட்டு வந்த புது விளக்கு. இது எல்லாமே வந்து அகல் விளக்கு தான். நடுப்புற இருக்கிறது மட்டும் 3 ரூபீஸ் கொஞ்சம் பெருசு, மிச்சம் வந்து 2 ரூபீஸ் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம். இது வந்து கேரளா விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, கேரளத்துல அப்படிதான் ஏத்துவாங்களாம். இது வந்து மேலேந்து பார்க்கும்போது சிவன் மாதிரியே இருக்கும், பட் சைட்ல இருந்து பார்க்கும்போது அப்படி தெரியாது. எங்களுக்கு எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சு போய் இதை வாங்கினாங்க. இது வந்து சென்டர்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த விளக்கு, பார்த்தோன்னே நாங்க வாங்கிட்டோம். இந்த மேலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி சிவலிங்கம் மாரியே இருக்கும், சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் வாங்கினோம். இதை விட பெரிய சைஸ்லாம் இருந்துச்சு. இது வந்து 90 ரூபீஸ் அப்படின்னு சொன்னாங்க, நாங்கள் கொஞ்சம் குறைச்சி வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்தது அந்த மாலை மாரி செஞ்சுருக்கோம் இல்லையா, அது ஜாயின் பண்ணுறதுக்காக அப்படியே அந்த ஜாயின்டிங் மாரி விளக்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு பித்தளை தட்டில் ரெண்டு பெரிய அகல் விளக்கு வச்சு அதில் நிறைய வந்து உப்பு வச்சிருக்கோம். அந்த உப்பு வந்து யூஸ் பண்ணாத உப்பா இருக்கணும், புது பாக்கெட்டா இருக்கணும். கல்லுப்பு வச்சிருக்கோம். அதுக்கு மேல ரெண்டு அகல் விளக்கு, இதுல ரெண்டு அகல் விளக்கு வச்சு இதுல எண்ணெய் ஊத்தி ஏத்துவோம். இது வந்து நாங்க இதுக்காக செய்யறோம்னு இல்ல, நார்மலா வந்து செவ்வா வெள்ளி செய்வோம். இதனால என்ன யூஸ்னு நான் அடுத்த வீடியோல சொல்றேன். அந்த விளக்குக்கு மட்டும் ஃபுல்லா மஞ்சள் பூசி குங்குமம் வச்சிருக்காங்க.
அடுத்தது சென்டர்ல ஒரு பிள்ளையார் சிலை, பக்கத்துல ரெண்டு விளக்கு இருந்துச்சு. இவ்வளவு நாள் எங்க பூஜை எல்லாம் இருந்துச்சு, பட் விளக்கு இருக்கிறதுனால நாங்க அது சென்டர்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். இதில் ஒரு ஸ்பூன் கூட பத்தாது, எண்ணெய் வராது. நம்ம குட்டி திரி போட்டு எடுத்துனா கொஞ்சம் நேரம் எரியும், அவ்வளோதான். அடுத்தது ரெண்டு பெரிய குத்து விளக்கு வச்சுருக்கோம். இது வந்து மீடியம் சைஸ் குத்து விளக்கு தான், இதை விட பெருசு இருந்துச்சு, பட் அதை வேணா வைக்க வேணாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம், அவ்வளோதான். இதேமாரி குத்து விளக்கு தான் முன்னாடி கொஞ்சம் சின்ன சைஸில் வச்சுருந்தோம். இதுமாரி ரெண்டு பக்கம் வச்சுருக்கோம். இதில் வந்து நீங்கள் அஞ்சு திரி ஏற்றிக்கிறதா இருந்தாலும் ஏற்றிக்கலாம், ஒரு திரி ஏற்றிக்கிறதா இருந்தாலும் ஏற்றிக்கலாம். இப்போ வந்து நாங்கள் இதில் வந்து டெக்கரேஷன் பாதி தான் பண்ணியிருக்கோம், இன்னும் பூவெல்லாம் வந்து போடணும். இப்போயே பூ போட்டால் பூ வாடிடும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம், நாளைக்கு தான் பூ எடுத்து டெக்கரேஷன் பண்ணுவோம். அதையும் நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். ஃபுல் ஓவர்வியூ ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மூணு விளக்கு தான் இருக்கு. இதுல வந்து எப்படி மஞ்சள் குங்குமம் வைக்கணும்னா, இந்த எண்டை இருக்கலையா விளக்கு திரி ஏற்றுற இடம், அந்த இடத்துல வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்கக்கூடாது. எனக்கு எங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்க சொன்னாங்க, அதான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம். அந்த இடத்துல வச்சோம்னா மஞ்சள் குங்குமம் வந்து எரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால சுற்றி மூணு மட்டும் வச்சுருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம், அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். எல்லா விளக்குலையுமே நாங்கள் வந்து அந்த நுனியில் வந்து வைக்கல. அடுத்தது குத்து விளக்க வந்து டெக்கரேஷன் பண்ணது, எல்லாமே டெக்கரேஷன் பண்ணது எங்கள் அம்மா தான், அதை அடுக்கி வச்சிட மாட்டேன் தான் நான். நைட்டு 12 மணிக்கு, 12 மணிக்கு இல்லை 11 மணிக்கு இந்த வீடியோ எடுத்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.